இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆசீர்வாதமான அந்த காலை வேளையில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய புனித மத்தேயு எழுதின செய்தி அதிகாரம் 6, இறை வசனங்கள் 1 முதல் 6 மற்றும் 16 முதல் 18 வரை உள்ள இறை வசனங்களை இன்று நாம் தியானிக்கிறோம். இன்றைய நற்செய்தி பகுதியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அறச்செயல்களை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை குறித்து நமக்கு தெள்ள தெளிவாக எடுத்துரைக்கிறார். அறச்செயல்கள் என்று சொல்லுகிற பொழுது தர்மம் செய்வது, ஜபிப்பது, நோன்பிருப்பது போன்ற காரியங்களை அவர் வலியுறுத்துவதை நாம் பார்க்கிறோம். இந்த செயல்களை அவர் எவ்வாறு செய்ய சொல்லுகிறார் என்று சொன்னால், மறைவாக, இரகசியமாக, நமக்கும் ஆண்டவருக்கும் மட்டும் தெரியும் விதத்தில் அவர் இந்த 3 காரியங்களையும் செய்ய சொல்லுகிறார். ஆனால் இன்றைக்கு நடப்பது என்ன என்று நாம் பார்க்கிற பொழுது, இந்த 3 காரியங்களையும் நாம் செய்கிற விதமே விந்தையாகவும் வினோதமாகவும் இருப்பதை நாம் அனைவரும் நம்முடைய சொந்த கண்களால் கண்டுகொண்டிருக்கிறோம். அவர் ஒரு சில காரியங்களை இரகசியமாக செய்ய சொன்னார், ஒரு சில காரியங்களை பகிரங்கமாக செய்ய சொன்னார். தர்மம் செய்வதையும் ஜபிப்பதையும் நோன்பிருப்பதையும் இரகசியமாக செய்ய சொன்னார். அதே வேளையில் காதோடு காதாய் கேட்டதை கூரை மீது நின்று பகிரங்கமாக அறிவிக்க சொன்னார். ஆனால் இன்றைக்கு நாமோ அவர் இரகசியமாக செய்ய வேண்டும் என்று சொன்னவைகளை பகிரங்கமாகவும், அவர் பகிரங்கமாக செய்ய வேண்டும் என்று சொன்னதை இரகசியமாகவும் செய்து கொண்டிருக்கிற ஒரு அவல நிலையில் நாம் காணப்படுகிறோம். இரக்கருமையானவர்களை, இந்த காலை வேளையில் சற்றே சிந்தித்து பார்ப்போம். நாம் ஜபிக்கிற காரியத்திலும் தர்மம் செய்கிற காரியத்திலும் நோன்பிருக்கிற காரியத்திலும் எப்படி நடந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நமது மனசாட்சி அறிந்திருக்கிறது. இன்றைக்கு நாம் செய்கிற செயல்கள் பல்வேறு விதங்களில் வெளிவந்து கொண்டிருப்பதை நாம் விரும்புகிறோம், வரவேற்கிறோம் என்பதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் இந்த காலை வேளையில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற அறிவுரை என்ன என்று பார்க்கிற பொழுது, இதை பகிரங்கமாக நாம் செய்து விடுவோம் என்று சொன்னால் அதற்குரிய பலனை நாம் உடனடியாக பெற்றாயிற்று என்று அவர் சொல்லுகிறார். மேலும் இப்படிப்பட்ட செயல்களின் நிமித்தம் நமக்கு இறுதி நாட்களிலே எந்த விதமான கரிசனையும் கிடைக்கப் போவதில்லை என்பதும் வலியுறுத்தப்படுகிற ஒன்றாகும். ஆகவே பிரியமானவர்களே, இந்த 3 காரியங்களையும் நாம் நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம் என்பது மறுப்பதற்கில்லை, மறைப்பதற்கில்லை. ஜபம் நம்மிடத்திலே உண்டு, தர்மம் நம்மிடத்திலே உண்டு, நோன்பும் நம்மிடத்திலே உண்டு. ஆனால் ஆண்டவர் பிரியப்படுகிற விதமாய் இவைகள் நம்மிலே காணப்படுகிறதா என்பதுதான் இன்றைய கேள்வியாகும். ஆகவே வருகிற நாட்களில் நாம் ஜபிக்கிற பொழுதும், தர்மம் செய்கிற பொழுதும், நோன்பு இருக்கிற பொழுதும் ஆண்டவர் நமக்கு இதை செய்யும்படி, எவ்வாறு செய்யும்படி கற்றுத்தந்திருக்கிறாரோ அந்த முறைமைகளின்படி நாம் இதை செய்வோம் என்று சொன்னால் நமக்கு நிச்சயமான பலன் உண்டு என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. ஆகவே இந்த 3 இன்றியமையாத காரியங்களையும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தொடர்ந்து செய்வோம். அதே வேளையில் இவற்றை செய்வதற்கான நோக்கங்களும் இவற்றை செய்கின்ற முறைகளும் ஆண்டவருக்கு திருப்தி அளிக்கிறதா என்பதை மட்டும் நாம் கூர்ந்து நோக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்மை திருப்திப்படுத்துவதற்காக ஜபிக்காமல், நம்மை திருப்திப்படுத்துவதற்காக தர்மம் செய்யாமல், நம்முடைய தேவைகளை சந்திப்பதற்காக நோன்பிருக்காமல், இந்த 3 காரியங்களையும் நாம் செய்கிற பொழுது ஆண்டவர் எந்த அளவிற்கு திருப்தி அடைவார் என்பதை யோசித்து பார்த்து நாம் செய்வோம் என்று சொன்னால் நாம் செய்கிற இந்த செயல்களினால்
நிச்சயமாய் நமக்கு பலன் உண்டு, ஆண்டவருக்கு பெருமை உண்டு. ஆகவே ஆண்டவர் சொன்ன முறைமைகளின்படி இரகசியமாக செய்ய வேண்டியவற்றை இரகசியமாகவும், பகிரங்கமாக செய்ய வேண்டியவற்றை பகிரங்கமாகவும் செய்வதற்கு தேவையான பலத்தை விண்ணக தந்தையை நோக்கி மன்றாடுவோம். தூய ஆவியானவருடைய துணை இருப்பு அச்செயல்களை அவர் சொன்ன விதமாக செய்வதற்கு நம்மை தொடர்ந்து வழி நடத்துவதாக. இனிய சிந்தனையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன்.